மக்களவை சபாநாயகர் பதவிக்கான வாக்கெடுப்பு நாளை நடைபெற உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. இடைக்கால சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட பர்த்ருஹரி மகதாப் புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனிடையே மக்களவை சபாநாயகர் பதவிக்கான வாக்கெடுப்பு நாளை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா, தற்போதைய இடைக்கால சபாநாயகர் பர்த்ருஹரி மகதாப் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலிக்கப்படுவதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கின்றது. சுதந்திரம் பெற்றதிலிருந்து இதுவரை மக்களவை சபாநாயகரும் துணை சபாநாயகரும் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் ஒருமித்த கருத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஒருவேளை இம்முறை இந்தியா கூட்டணி வேட்பாளரை அறிவித்தால் மக்களவை சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும். எனவே இவ்விவகாரத்தில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்க்கட்சி தலைவர்களோடு ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பிரதமர் மோடியை ஓம் பிர்லா இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ளார்.